பழைய புதிய ஏற்பாடுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் அதை இந்த காலத்துல நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறதையும் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறது விசுவாசிகளுடைய கடமை என்ன அப்படிங்கிறது தான். அதாவது பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுன்னு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் அடிக்கடி வந்து குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது தற்காலிகமாக தேவன் கொடுத்த ஒரு ஏற்பாடு, புதிய ஏற்பாடு வருகிற வரைக்கும் அதை வந்து அவர் கொடுத்திருந்தார். பழைய ஏற்பாடும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற நியாய பிரமாணமும் இஸ்ரவேலருக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடாக அவர்களுடைய பாவநிவர்த்தியை செய்யும் ஒரு விஷயமாக தேவன் அதை உபயோகித்து கொண்டார். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குமாரனையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிற அந்த நாள் வரைக்கும் நியாய பிரமாணம் அப்படிங்கிறது இஸ்ரவேலருக்கு பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதனமாக இருந்தது. ஆனா எப்பொழுது தேவன் வந்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகராக அவர் மாறினாரோ அப்பொழுது இந்த புதிய ஏற்பாடு அப்படிங்கிற பிரமாணம் முழு உலகத்திற்கும் மனுக்குலத்திற்குமான ஒரு ஏற்பாடாக ஒரு ஒப்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலே நம்ம கடைபிடித்த பல விஷயங்களை புதிய ஏற்பாட்டிலே நம்ம கடைபிடிக்க தேவையில்லை. அதிலே பல மாற்றங்களை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். விசுவாசிகளுடைய கடமைகளாக பழைய ஏற்பாடு குறிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே இந்த 12 கோத்திரங்களை தான் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இந்த 12 கோத்திரத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுல முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரங்கள் 2. ஒன்று லேவி கோத்திரம், அது வந்து ஆசாரியத்துவம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பணிவிடை செய்வதும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதும் அதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதும் இது மாதிரியான காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரம் தான் லேவி கோத்திரம். அப்புறம் ராஜத்துவம், ஜனங்களை அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய கோத்திரம் அல்லது அதற்குரிய பொறுப்புகளை எடுக்க வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யூதா கோத்திரம். ஸோ இந்த 2 கோத்திரங்களும் மிக முக்கியமான கோத்திரங்களாக இருந்தன. மீதி 10 கோத்திரங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ராஜாங்கம் ஆவிக்குரிய காரியம் இந்த ரெண்டிலுமே இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் மீதி 10 கோத்திரங்களுடைய வேலை. அதாவது முழுவதுமாக தேவன் இந்த லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரித்தெடுத்து விட்டார். இந்த லேவி கோத்திரத்தார் ஒரு உலக வேலையும் அவர்கள் செய்ய வேண்டியது இல்லை. அவர்கள் முறைமுறைமையாக வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே அதற்கு பின்பாக சாலமோன் கட்டிய அந்த தேவாலயத்திலே அவர்கள் ஆசரிப்பு பணியை மேற்கொள்வார்கள். இதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட வேலை. ஸோ இதனாலே இவர்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலையும் அவர்களுக்கு ஒரு வெளிநிலங்களை தேவன் கையளித்திருந்தார். அதில் வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை பார்த்து கொள்ளணும். அதே போல தேவாலயத்திலே இந்த ஜனங்கள் கொண்டு வந்து இடுகிற பலி மற்ற அழைப்புகள் அதில் இருந்து இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தேவன் வகுத்து கொடுத்திருந்தார். ஸோ அசைவாட்டுகிற காணிக்கை, பலி பொருட்கள், முதற்பலனான காணிக்கை, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த காணிக்கைகள் தேவனை சேரும் தேவனை சேரும் என்றாலும் கூட கடைசியாக அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, ஆரோனும் அவன் குடும்பத்தாரும் பிற ஆசாரியர்களும் அதிலிருந்து பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவன் கொடுக்குற அந்த திட்டமாக இருந்தது. தேவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலுமே அதிலே எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வேலையை செய்து வருகிற அந்த ஆசாரியர்களுக்கு தான் தேவன் அதை கையெழுத்திருந்தார். இப்படி மற்ற கோத்திரங்கள் இந்த மாதிரியாக தேவாலயத்திலே காணிக்கையை கொண்டு வந்து செலுத்த வேண்டும். ஸோ இதுதான் அவர்களுக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை. அது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணத்திலேயே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், இவர்கள் வருடத்திலே 3 முறை தேவாலயத்திற்கு வரணும். அவர்களுக்கான பாவ நிவாரணம் மற்ற காரியங்களுக்காகலாம் அவர்கள் காணிக்கை பொருட்களை கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருந்தார். அப்புறம் வருடத்திற்கு 1 முறை குடும்பத்தோடு எல்லாரும் வந்து அங்கே வந்து தேவனை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறதும் தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்குமே தேவன் நியமங்களை வகுத்து அவர்களுடைய கையிலே கொடுத்திருந்தார். ஸோ இதுல முக்கியமாக 2 கோத்திரத்துடைய வேலையென்ன, யூதா கோத்திரம் நிர்வாகத்தையும் ராஜத்துவத்தையும் எடுத்து ஜனங்களை வழிநடத்தணும், லேவி கோத்திரம் ஆசாரியர்களாக தேவனுக்கு படைக்கப்படுகிற அந்த காணிக்கை அதனுடைய பலன்கள் மற்ற விஷயத்தை அவர்கள் பார்த்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை வேதத்தில் உள்ள காரியங்களை நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு போதிக்கணும், ராஜாவிற்கு ஆலோசனை தேவைப்படும் பொழுது தேவனிடத்துல விசாரித்து அவர்களுக்கு சொல்லணும். ஸோ இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பாக இருந்தது. ஸோ இதனாலே பழைய ஏற்பாட்டில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லேவி என்ற குரூப் மட்டும்தான் தேவனுடைய வேலையை செய்யும், மற்றவர்கள் எல்லாம் தேவனுக்கு பழிப்பொருட்களையும் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து தருவார்கள்.
ஸோ இதுதான் வந்து ஒரு பேட்டர்னாக பழைய ஏற்பாட்டு முழுவதிலுமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு ஸ்தலம் இருந்தது. அந்த ஸ்தலத்திலே தேவனுடைய காரியங்கள் நடந்தேறணும் அப்படிங்கிறதற்காக தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அதை அவர்களுடைய நடுவிலே ஸ்தாபிக்கிறதற்கு ரொம்ப தீவிரம் உள்ளவராக இருந்தார். பெரும்பாலும் இந்த ஜனங்கள் பாவத்திலே வழி விலகி போய் வேறு வேறு தேவர்களை அவர்கள் வணங்கும் பொழுது தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவாலயத்தையோ புறஜாதியார்களுடைய கரங்களிலே கொடுத்துடுவாரு. அவங்க இதை சில நேரம் அழித்து போட்டு விட்டாலும் கூட தேவன் திரும்பவும் அதை அதே இடத்துல ஸ்தாபிக்கிறதற்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார். இதை வந்து நம்ம பாபிலோனியர்னாலே தேவாலயம் முதல் முறையாக அழிக்கப்பட்டு பின்பாக பாபிலோனிலிருந்து இந்த தேவாலயம் கட்டுவதற்காகவே தேவன் கோரேஸ் என்கிற விசிய ராஜாவுடைய இருதயத்தை ஏவி எழுப்பி அங்கே கைதாகி போன பல நபர்களை அவர் வந்து திரும்ப அனுப்புகிறார். ஸோ இவர்களின் மூலமாக அடுத்து அதே சாலமோன் கட்டிய அதே இடத்திலேயே அந்த தேவாலயம் திரும்ப இரண்டாவது முறையாக கட்டப்படுகிறது. ஸோ இதெல்லாம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே நம்மளால் வாசிக்க முடியும். ஸோ இதனாலே பழைய ஏற்பாடு முழுவதிலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய அந்த வீட்டை சுற்றி தேவனுடைய ஆலயத்தை சுற்றி தான் பெரும்பாலும் ஜனங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கை, அது அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், அவர்களுடைய சமுதாய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை சுற்றியே தான் அவர்களுடைய நிறை குறைகள், அவர்களுடைய உயர்வு தாழ்வு எல்லாமே வாழ்க்கையிலே அப்படியே தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் இந்த ஜனங்களை எகிப்தில் இருந்து தனியாக பிரித்து அழைத்து வந்து இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக இவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து அங்கே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை இந்த ஜனங்களுக்கு போதித்தார். ஸோ எதற்காக இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உலக ரட்சகராகிய இயேசு இந்த ஜனங்களிடத்துல இருந்து தான் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரியான நீதி நியாயங்களை அந்த ஜனங்களுக்கு போதித்து அவர்கள் அந்த இவைகளை காத்து நடக்கணும் அப்படிங்கிறதுலையும் மிக கவனமாக இருந்தார். இதனால தான் சில நேரம் அவர்களாலே அது முடியாமல் போய் அவர்கள் புறஜாதிகளின் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு அதனாலே தேவன் கோபமடைந்து தன்னுடைய வாசஸ்தலத்தை புறஜாதிகளை கைகளில் விட்டு அழித்து போட்ட பின்பும் கூட ஒரு சில முறை அவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுப்பித்து கட்டும்படியாக அந்த ஜனங்களை அவர் தூண்டி எழுப்பி அப்படியே செய்து முடித்தார். ஸோ இந்த மாதிரியான காரியங்களுக்கு இடையிடையே அவர் வந்து ஜனங்களை என்ன பண்ணுறாரு, உற்சாகப்படுத்துகிறார், தட்டி எழுப்புகிறார். சில நேரம் அவர்கள் வந்து அந்த ஆலயம் கட்டுகிறதுல தூர்ந்து போகும்போதெல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாத குறைவெல்லாம் அவர் சுட்டி காட்டி நீங்கள் வந்து என்னுடைய ஆலயத்தை முதல்ல கட்டுங்க, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி விஷயங்களை வந்து அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதே சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், செப்பனியா, மல்கியா இந்த மாதிரியான புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கலாம். ஆனால் இதை வந்து போதகர்கள் என்று தங்களை அழைத்து கொள்பவர்கள் ட்விஸ்ட் பண்ணி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து தேவன் வந்து கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தேவாலயத்தில் தான் கொண்டு வந்து உங்களுடைய தசமங்களை கொடுக்கணும், உங்களுடைய ஆஃபரிங்ஸ் அங்கே தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அப்போ தான் தேவன் வானத்தின் பலகனைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்லாம் சொல்லி ஜனங்களை பயமுறுத்தியோ இல்லை மனதில் இச்சையை தூண்டிவிட்டோ இப்படி கொடுக்கும்படி அவர்கள் தூண்டுகிறார்கள். பழைய ஏற்பாடு முழுவதுமே தேவனும் தன் ஜனங்கள் தனக்கு காணிக்க கொண்டு வரணும், கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஒருத்தனும் வெறும் கையோட கூட என்னுடைய சமூகத்திற்கு வர வேண்டாம்னு அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கட்டளையும் கொடுத்திருந்தார். அதனாலே ஒருத்தனும் வெறும் கையா தேவனுடைய சமூகத்திற்கு என்ன பண்ண மாட்டாங்க, எப்பவுமே போக மாட்டாங்க. இது வந்து இஸ்ரவேலருடைய பழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணத்திலேயே ஆரம்பத்திலேயே தேவன் சொன்னது சிறப்பானது, முதன்மையானது, கொழுமையானது எல்லாவற்றையும் முதற் பலன் முதற்கனிகளை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், அது வந்து சிறப்பு, அப்படிதான் நம்ம வந்து தேவனை கனப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவன் அவர்களுக்கு பாடமாக சொல்லி கொடுத்து வைத்திருந்தார். இந்த கான்செப்டை அப்படியே இப்போ வந்து என்ன பண்றாங்க, புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வந்து வைத்து கொண்டு இவர்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஜனங்கள் கொடுக்கணும், ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த பேட்டர்ன், அதாவது பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்துச்சோ லேவி கோத்திரம் அப்படிங்கிறது தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருந்தார்கள், மீதி எல்லாருமே காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நபர்களாக இருந்தார்கள். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து குறிப்பிட்ட கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, யாரெல்லாம் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு படிக்கிறார்களோ இல்லை யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வழி வழியாக பாஸ்டர் ஃபேமிலியிலேருந்து வருகிறார்களோ அவர்களெல்லாம் தாங்களே பாஸ்டராகி என்ன பண்ணிடுவாங்க, அவர்கள் போதிக்கிற ஒரு வேலையை செய்கிறதாகவும், மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், விசுவாசிகள் என்கிற ஒரு கூட்டம் அவங்க போய் எப்போதுமே வந்து காணிக்கையை கொடுத்து விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டையும்
இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலேயுமே அவர்கள் செய்கிறார்கள். ஆனா நல்லா கவனித்து பார்க்கணும், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒருவரையும் இப்படிப்பட்ட டிஃபரன்சியேஷன் பண்ணி, அதாவது இந்த நபர்கள், குறிப்பிட்ட நபர்கள் எனக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டோ, மீதி நபர்கள் வந்து காணிக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டோ சொல்ல கிடையாது. இது வந்து இஸ்ரவேலர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டர்னாக இருந்தது. இந்த கோத்திரம் இந்தந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. மற்ற கோத்திரங்கள் என்ன பண்ணுவாங்க, உலக வேலையை செய்வார்கள், ஒன்லி காணிக்கையை மட்டும் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுத்து, அல்லது அவர்களுடைய பாவ நிவர்த்திக்கு, அவர்களுடைய வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வெறுமனே தசம பாகத்தின் காணிக்கையை மட்டுமே கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய முழு கடமையுமே தீர்ந்து போய்விடும். மற்ற எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேண்டியது யாருன்னு சொன்னால், நிர்வாக காரியங்களை யூதா கோத்திரமோ, தேவனுடைய காரியங்களை லேவி கோத்திரமோ அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இது செட் பேட்டர்னாக தேவன் ஏற்கனவே செய்து வைத்திருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அழைக்கும் பொழுதே எப்படி அழைக்கிறார், இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமாக ஒழிக்க அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது அழைக்கப்பட்ட, தேவனை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுமே அவருக்கு ஆசாரியர்கள், அவருக்கு ராஜாக்கள். அப்போ யாருக்கும் இதுல இன்ன விதமான குறிப்பிட்ட விதமான பணிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற ஒவ்வொருவருக்குமே ஒரு விதமான பணியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், பிரித்து கொடுக்கிறார். அது வந்து பன்னிரெண்டாவது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும், ஒரு சிலரை தீர்க்க தரிசிகளாகவும், ஒரு சிலரை மேய்ப்பராகவும், ஒரு சிலரை சுவிசேஷகராகவும், இப்படி பல விதமான பணிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அதை வந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நபருக்குமே உணர்த்துவார். ஆனா அழைக்கப்பட்ட எல்லோருமே அழைத்தவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத யாருமே மறந்து போகக்கூடாது. அதாவது அடிப்படையிலே எல்லோருமே சுவிசேஷம் அப்படிங்கிறத அறிவிக்கணும். சுவிசேஷம் என்பது நம்ம மேலே விழுந்த கடமை. அதாவது இது ஒரு கூட்டம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம காணிக்க போய் கொடுத்துட்டா போதும், பாஸ்டர் என்ன பண்ணுவார், அவர் போய் அவர் வேலையை செய்வார். அதே போலத்தான் ஒவ்வொரு போதகர் அப்படிங்கிற நபரும், மெய்ப்பர் என்கிற நபரும், அல்லது சுவிசேஷகர்களும் மொத்தமாக சொல்வது என்னன்னு சொன்னால், காணிக்கை எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, நீங்கள் கொண்டு வந்து தசம பாகமும் காணிக்கையையும் கொண்டு வந்து கொடுத்துடுங்க, மீதி எல்லாத்தையும் நாங்களே பார்த்து கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ரீதியிலேயே தான் எல்லாருக்குமே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் என்ன பண்ண முடியாது, அவருக்கு தேவன் என்ன விதமான வேலையை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை செய்ய முடியும் அவ்வளோதான். இருந்தாலும் இவர் சொல்லி கொடுக்கிற அந்த விசுவாசி அப்படிங்கிற நபர் முதலாவதாக சுவிசேஷ பணியை மேற்கொள்ளணும். அவருடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, அவருடைய உறவினர்களுக்கு, அவருக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷ பணியை சொல்ல வேண்டியது அந்த தனி நபருடைய கடமை. இது ஒவ்வொருவருடைய கடமையும். நான் பணத்தை கொடுத்துடுவேன், மற்ற வேலைகள் எல்லாம் யாராவது ஒருத்தர் செஞ்சா போதும், ஏதாவது ஒரு மிஷினரி வந்து இந்த வேலையை செய்வார், அல்லது ஏதாவது ஒரு மெய்ப்பரோ ஏதாவது ஒரு போதகரோ இந்த வேலையை செய்வார், எனக்கு அந்த வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி 99.9% விசுவாசிகள் அப்படியே ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலேயே இவர்களை வைத்திருப்பதும் இந்த விதமான போதிக்கிற நபர்கள் தான். திரும்ப ஒரு முறை சுருக்கமாக இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே லேவி கோத்திரம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், மற்ற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது, அந்த இடத்தை யாருமே எடுக்க முடியாது. இது வந்து தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம். அப்ப பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு உரிமை மட்டும் கிடையாது, கடமையும் உண்டு. நம்மளுடைய கடமை என்னன்னா, முதலாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு பின்பாக சபையாரை நம்ம மேன்மைப்படுத்தும் படியாக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுத்துகிற பலவிதமான வரங்கள் உண்டு. அதன் மூலமாகவும் நமக்கு சில அடிப்படையான கடமைகள் உண்டு. அப்போஸ்தலரோ, தீர்க்க தரிசியோ, சுவிசேஷகரோ, போதகரோ, மெய்ப்பரோ, ஸோ இந்த பணிகளிலே ஏதாவது ஒரு பணியை தேவன் கண்டிப்பாக அந்த 5 வகை ஊழியங்களிலே ஒரு ஊழியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறார். ஸோ அதை அடிஷனலாக மேற்கொள்ள வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தேவன் ஈக்குவலாக கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சுவிசேஷகராக இருக்கலாம், அவர் மெய்ப்பராக அழைக்கப்பட்டிருக்கலாம், அவர் போதகராக அழைக்கப்பட்டிருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், சுகமளிக்கிற வரமுடையவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அடிப்படையிலே ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால்,
சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும். இந்த சுவிசேஷம் அறிவிப்பது அப்படிங்கிறது மிஷினரியோட வேலை கிடையாது. இந்த சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ஏதோ ஒரு போதகருடைய வேலை கிடையாது. இந்த சுவிசேஷம் அறிவிப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மெய்ப்பருடைய வேலை இல்லை சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுட்டு நிற்கிற ஒரு நபருடைய வேலை இல்லை. ஒவ்வொரு அழைக்கப்பட்ட விசுவாசியும் சுவிசேஷகர் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த மாதிரியாக இந்த நபர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அல்லது விசுவாசிகள் எப்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லோருமே சொல்கிறது என்னன்னு சொன்னால், எனக்கு பணம் அனுப்பிச்சு கொடு, எனக்கு வந்து தசம பாகம் அனுப்பிச்சுடு, எனக்கு காணிக்கை எடுப்பு, நான் ஊழியத்தில் ஓடுறேன், உங்களுக்கும் அந்த பலன் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுகிறார்களே ஒழிய, நீங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இன்றைக்கு சொல்லுகிற நபர்கள் மிக 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 குறைவு. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய காதிலே விழுமானால் நீங்கள் தயவு செய்து இதை நல்லா உங்கள் மனதில் இருத்தி வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சுவிசேஷகரோ இல்லை மேய்ப்பரோ போதகரோ தீர்க்கதரிசியோ எப்படி போர்டு மாட்டிக்கிட்டு நிற்கிற நபர்களாலே இந்த உலகம் சுவிசேஷமயம் ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் இதற்காக எழும்பணும். ஒவ்வொரு விசுவாசியும் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு தெரிந்த நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஸோ இந்த நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தை சுவிசேஷம் மயமாக்க முடியும். இதில் ஒரு காரியத்தை குறிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எல்லாத்தையும் மாற்றிடுங்க, எல்லாருமே கிறிஸ்தவங்களாக மாறிடுவாங்க, எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிடையாது. ஆனால் அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் எல்லா விசுவாசிகளும் தசம பாகத்தையும் காணிக்கையையும் ஒழுங்காக ஏதாவது ஒரு மிஷன் நிறுவனத்திற்கோ ஏதாவது ஒரு தேவாலயத்திலேயோ மெம்பராக இருந்து அவர்களுக்கு காணிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முழு கடமையும் முடிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே தேவன் உங்களுடைய பணத்தை ஒருபோதும் ரிலை பண்ணலை, ஒருபோதும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே அத்தனை தடவை நியாயப்பிரமாணத்திலே இதற்காக நீங்கள் காணிக்க கொண்டு வாங்க, அதற்காக நீங்கள் காணிக்க கொண்டு வாங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாரே. புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையுமே எனக்கு காணிக்க தேவை, எனக்கு காணிக்க கொண்டு வாங்க, நான் தேவாலயம் கட்டணும் அல்லது நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே தேவன் வலியுறுத்தி கூறவே கிடையாது. அதற்கு பதிலாக அவர் பரமேறி போவதற்கு முன்பாக சொல்லிவிட்டு போன ஒரே கட்டளை, நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ஜனங்களை சீசராக்குங்கள் அப்படிங்கிறது தான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதில் நீங்கள் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இந்த 12 கோத்திரத்திலே முக்கியமான கோத்திரங்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு வேலைகள் இருந்தது, அதை அவங்க செஞ்சால் போதுமாக இருந்தது. அதில் ஸ்பெஷலாக லேவி கோத்திரம் உலகத்தின் வேலையை எதையும் செய்யக்கூடாது, தேவனுக்கென்று அவர்கள் உழைக்கணும், அதற்கு கூலியாக படைக்கப்படுகிற காணிக்கைகளை அவர் வந்து அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாரு. ஆனால் இதே விஷயம் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது தேவன் எஜமானனாக இருக்கிறார், கூலியால் தன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். ஸோ எந்த ஒரு நபரும், தேவனை சார்ந்திருக்கிற நபர் தன் கூலிக்காக இன்னொரு விசுவாசியையோ இன்னொரு இந்த மாதிரியான காங்கிரிகேஷனையோ சபையாரையோ அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடாது. அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார். அதனால நான் வந்து எப்படி நான் இந்த சர்ச்சை நடத்துவேன், ஏன்னா சர்ச்சை நடத்துகிறவர் நீங்கள் கிடையாது, இந்த ஆலயத்தை அல்லது சபையை நடத்துகிறவர் தேவன். தேவன் சொல்லி அந்த காரியம் நடந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நடத்தக்கூடிய பொறுப்பையும் வலிமையையும் உங்களுடைய கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது தேவனாகத்தான் இருப்பார். அதற்காக நீங்கள் வந்து ஜனங்களிடத்திலே இருந்து வாங்கி அதனாலே நீங்கள் பிழைப்பூட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரரும் நினைக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே ஊழியத்தின் தலைவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் வழிநடத்துவார், அவர் தேவைகளை சந்திப்பார், அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிற ஒரு நபராக இருக்கிறார். மற்றவர்களுடைய வேலை என்ன, அவர்கள் செய்கிற என்ன விதமான ஊழியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவர்கள் ஜனங்களை தயார்படுத்தணும், அவர்கள் சீஷராக்கணும், பின்பாக இந்த சீஷர்கள் வெளியில போய் திரும்ப சுவிசேஷ பணியை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். ஸோ இது மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது அமையப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அப்பா பிதா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது. அவர் தேவன், இவர்கள்
அவருக்கு ஊழியர்கள் அல்லது உதவிக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு ரீதியில தேவன் தெரிந்தெடுத்த ஒரு ஜனம், என்னுடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ்வளவுதான் அவர்களுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதனாலே நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் மக்கள் எப்படி வரி கொடுக்குறோம், அது மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அவங்க தசம பாகத்தையும் காணிக்கையையும் அந்த சிஸ்டம் ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தேவன் சொல்லி அவர்கள் செய்த ஒரு ஏற்பாடாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம உள்ள வரும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் நீக்கப்பட்டவர்களாக, கழுவப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் உள்ள நுழைகிறோம். தேவன் ஒரு இடத்துல எப்படி கேட்கிறாரு, இந்த வரியை அவர்கள் அந்நியர்கள் இடத்துல வாங்குகிறார்களா இல்ல பிள்ளைகள் இடத்துல வாங்குகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்றாரு, அந்நியர்கள் இடத்துல வரி வசூலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் எப்பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளையாக அவருடைய ராஜ்யத்தில் நுழைகிறோமோ, தசமமாகவும் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், அதுல கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளுடைய கடமையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருகிறதற்கு நமக்கு ரைட் கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதுதான் புதிய ஏற்பாட்டிலே நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறதே ஒழிய பணத்தை கொடுத்துட்டா எல்லா காரியமும் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதற்கு இங்கே வழி இல்லை. இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல ஒரு குடும்பமாக இருக்கிறோம், குடும்பத்திலே ஒரு நாலஞ்சு பேரை சம்பாதிக்கலாம், மீதி பேர் சம்பாதித்தியம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கிறது. வீட்டுல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வேலையை நீங்க என்ன பண்றீங்க, செய்து நிறைவேற்றி இந்த குடும்பம் சரியாக போகிறதுக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க. ஒரு சிலர் நான் தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், அதனால மீதியெல்லாம் நீங்களே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூம் மாதிரி யாரும் என்ன பண்ண முடியாது, ஒரு குடும்பத்திலே வந்து போய் விட முடியாது. ஸோ அதை போலத்தான் நம்மளும் எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது புதிய ஏற்பாட்டு விசுவாசியினுடைய கடமைன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு விசுவாசி வரும்பொழுதே தேவனுடைய பிள்ளையாக உள்ள வர்றோம். அது மட்டும் இல்ல, பவுல் இன்னும் கூடுதலாக சொல்கிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், நம்ம தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நமக்கு விலைக்கிரயமாக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதனாலே நம்ம தேவனுக்கு அடிமைகளாக, தேவனுக்கு பிள்ளைகளாகத்தான் உள்ள வருகிறோம். இதுல வந்து நம்ம வந்து இவ்வளவு நான் கொடுத்துட்டேன், அதனால இன்னி வந்து எனக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதற்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. இதனால ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டு முறைமைகள் அப்படிங்கிறது அது வேறு விதமான ஒரு காரியம். அதிலே தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு முறை வேறே, தேவன் அவர்கள் மீதே வைத்த எதிர்பார்ப்பும் வேற. அதை அவங்க எழுதி கொடுத்தாரு, அதன்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அது பழைய ஏற்பாடு வரைக்கும் சரி, ஆனா புதிய ஏற்பாடு தொடங்கிருச்சு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே. இப்போ நாமெல்லாம் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக உள்ள வருகிறோம். இங்க பணம் கொடுத்துட்டு நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி எந்த போதகர்களும் போதிக்க கூடாது. அப்படி போதிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் இல்லை. அதே மாதிரி இவ்வளவு நாளும் அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளோடைய, அதாவது நான் பணம் கொடுத்துட்டேன், மெஷினரி கணிச்சு கொடுத்துட்டேன், மற்ற காரியத்துக்கெல்லாம் நான் வந்து பணம் கொடுத்துடுவேன், இல்லை எக்ஸ்ட்ரா நான் எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுத்துடுவேன், இல்லை சர்ச்சில் வந்து ஃபண்ட் அவங்க கேட்டால் நான் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பேன், சர்ச்சில் உள்ள எல்லா விஷயத்துலையும் என்னுடைய கை தான் முதலாவது இருக்குது, அதில் பெயிண்ட் பண்ணுறது, அதில் வந்து அலங்காரம் பண்ணுறது, அதை கட்டுறது, மற்ற எல்லா விஷயத்துலையும் நான் முந்தி நிற்கிறேன், அதனால நான் வந்து தேவனுக்கு எல்லா விதத்துலேயும் நான் ஃபேவராக நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே ஏமாற்றிக்க கூடாது. அது மாதிரி நிறைய பேர் இவாஞ்சலிஸ்ட்டும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு அனுப்பிச்சி கொடுங்க, நாங்கள் போய் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்ய வேண்டியதுதான். அதற்காக மற்றவர்களெல்லாம் சோம்பேறிகளாக சும்மா உட்கார்ந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை அவர்கள் மேற்கொள்ளாத படிக்கு யார் அறிவுறுத்துக்கிறார்களோ அந்த நபர்களும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்ன வேலையும் செய்து கொண்டிருக்கலாம், உலகத்தின் எந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அதனோட கூட சுவிசேஷ பணி அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரதான பணியாக இருக்கணும். போகிற ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பாருங்க, எல்லா அதாவது எல்லாருமே வந்து மிஷினரிகளாக போயிடணும், எல்லாருமே வந்து வெளியூருக்கு போய் அந்த மாதிரி வந்து தேவனை பற்றி அறிவிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. தேவனை பற்றி அறியாத கடைசி நபர் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு மிஷினரி ஃபீல்டு, அவர் தான் நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர். அவங்க எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. முதல்ல யோசிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்ப நபர்கள் எல்லோரும் தேவனை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா, அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியுமா, உங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுட்டாங்களா, உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவர்கள், இப்படி ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்க. இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா
இவர்களுக்கெல்லாம் நீங்க அனுப்பிச்சு கொடுக்குற அந்த சுவிசேஷகரோ அல்லது அந்த மெஷினரியோ அல்ல அந்த போதகரோ மற்ற யாரோ வந்து சுவிசேஷம் சொல்ல போகிறார்களா? இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்திலேயே அருகிலேயே காத்து கொண்டே இருக்கிறது. எப்பவுமே சுவிசேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல்லே ஊறி போய் அது எப்போதுமே ஞாபகத்தில் இருந்துட்டே இருக்கணும். உங்களுடைய மற்ற உலக வேலைகள் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமாகத்தான் இருக்கணும். நீங்கள் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுவிசேஷ பணி தான் உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். எங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலும் யாரை நீங்கள் சந்திச்சீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆத்மா தேவனுக்குள்ளே வந்துருச்சா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கவலையாக இருக்கணும். கொஞ்ச நாள் தேவன் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரண காரியம் உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள், உங்களுக்கு அறிந்தவர் தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இன்னும் சுவிசேஷ பணியை முழுமையாக செய்து முடிக்கவில்லை. ஸோ அது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவன் அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றும்படியாகவே எதிர்பார்க்கிறார். அதனால நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் என்னால் நான் எல்லா வேலையும் எப்படியாவது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலையற்றவர்களாக இருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை விசுவாசிகளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சுவிசேஷ பணி முழுமையாக நடைபெற தேவ ஆவியானவரோட கூட சேர்ந்து நீங்களும் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.